சார் வந்து ஸ்ரீதரன் சார். ஸ்ரீதரன் சார் வந்து ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், எல்லா வேலைகளும் பண்ணுறவர். இன்றைக்கி இருக்க நிலைமை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி படங்கள் வந்து வாங்குறதுக்கு பையர்ஸ் கிடையாது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த தயாரிப்பாளர்களுடைய நலன் கருதி விசால் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. தயாரிப்பாளர்களுக்காக நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இரும்பு திரையை நாங்கள் வாங்கி தமிழ்நாடு முழுக்க, விசால் நடித்த இரும்பு திரையை நாங்கள் வாங்கி தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறோம். சார் சார்பாக நான் வெளியிடுறேன். இப்போ இதில் என்ன மேட்ரு பிரச்சனை என்னென்னா, விசால் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. பொதுவாகவே அவர் நல்லது பண்ணக்கூடியவர், நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அவருடைய இவ்வளோ நல்லது பண்ணுறதுக்கு தான் நிறைய கஷ்டம் வரும்பாங்க. பொதுவாக ஒரு இரும்பு திரைப்படத்தை எப்படியாவது வெளியே வரவிடாமல் தடுக்க அவ்வளவு வேலைகள், இந்த ஃபெடரேஷன் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸை பாதிப்படைய வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நானும் விதி விலக்கு கிடையாது, ஆனால் யாருமே இதை பற்றி சொல்ல முடியாமல் ஒரு மாபியா கும்பல் மாதிரி எங்கேருந்து எப்படி அடிப்பாங்கன்னே தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இவர், ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்காரு சார் புதுசாக. படம் ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துலையும் தேட்டர் போட மாட்டாங்க, தேட்டர் போட மாட்டேன், போடாதீங்க. அதாவது ஏதாவது ஒரு செக் பேமெண்ட் வந்தால் செக்கை ஸ்டாப் பேமெண்ட் கொடுங்க. உங்களுக்கும் விசால் சாருக்கும் பிரச்சனை, ரைட்? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணுமோ அது அந்த முறைப்படி தீர்க்கணும். எங்களுக்கு என்ன இதில் என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்கள் ஏன் இந்த பெயின் அனுபவிக்கணும்? நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? பல ஹீரோக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கண்ணீர் விட்டு அழுததை நம்ம பார்த்துருக்குறோம். லாரன்ஸுங்கிறவர் அதாவது அவ்வளோ அவமானப்பட்டு கேவலப்பட்டு இனிமேல் தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண மாட்டேன்னு தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கர்நாடகாவிலிருந்து வந்தார் சூரப்பா பாபுனி ஒருத்தர், முடிஞ்சா இவனை பிடின்னு ஒரு படம். லிங்கா பட பிரச்சனைக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு மேனேஜரை வேலை பார்த்தார், அந்த படத்தை கடைசி வரை ரிலீஸ் பண்ண விடாமல் கில் பண்ணி கண்ணீர் விட்டு அழுது 8 கோடி ரூபாய் அவருக்கு இழப்பு ஏற்படுத்தி அவர் போகும்போது பிரசல சொல்லிட்டு போகிறாரு. இந்தியாவிலே இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு மாபியா கும்பல் இந்தியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறார். சார் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் இருக்கட்டும், ஒரு தயாரிப்பாளருக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறோம், தேட்டருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை இருக்குது சார். எல்லாம் நீங்கள் பேசி தீர்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஒரு படம் தொடக்கிற அன்னைக்கு சொல்லுங்கள் சார் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புங்க, அதை சரி பண்ண போகிற ஷூட்டிங் பார்க்க. அதாவது படம் ஷூட்டிங் நடத்தி ரிலீஸ் பண்ண வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தால் அதை வாங்குகிற வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் என்ன ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்குது சாருங்க? இதை நீங்கள் முதலே சொல்லணுமா சொல்ல வேண்டாமா சார்? சார் நானும் வந்து 15 நாளைக்கு முன்னால் இந்த படத்தை வாங்கியிருக்கோம், இப்படி ஒரு சிக்கல் இருக்குது வந்து நீங்கள் யாருக்காவது சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? தெரியலையே சார், படம் போடாதீங்க போடாதீங்க சார். நைட்டு 3 நாளாக தூக்கம் இல்லை சார் இவருக்கு, என் ஒய்ஃபுங்க எனக்கு 3 நாளாக தூக்கம் இல்லை சார். நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் இந்த இண்டஸ்ட்ரியில்? ஓகே ராஜானு ஒரு படம் சார் பண்ணும்போது ஜீவா படத்தில் என்ன சார் இருக்கும்? ஏற்கனவே புலியில் கஷ்டப்பட்டோம், நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா ஒரு ஹீரோ இதில் உள்ளே வருவாங்கங்கக்காக. என்ன சார் நாங்கள் தப்பு பண்ணோம்? ஒரு கஷ்டம் வரும், படம் ஃப்ளாப் ஆகும் சார், நீங்கள் பார்த்து தொழில் பண்ணுங்கள் சார். 5 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் சார், அப்படியே காலி பண்ணிட்டு இந்த தொழிலே வேண்டாம்னு ஸ்கூல் கட்டுக்கு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய உழைப்பை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன கூப்பிட்றாங்க சார், நீங்கள் போயிடாங்க சார், வாங்க சார், உங்கள் சர்வீஸ் வேணும் சார் அப்படின்ட்டு. மனவேதனைப்படுத்துறக்கு, மன உளைச்சலை ஏற்படுத்துறக்கு இந்த தொழிலிருந்து விரட்டுறாங்க சார். எத்தனை இளைஞர்களை விரட்டியிருக்காங்க தெரியுமா சார்? எனக்கு பயமே இல்லை சார், இந்த இண்டஸ்ட்ரியில் விட்டு நான் காலி பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். இதனால என்ன விளைவுகள் வந்தாலும் சரி, ஆனால் இந்த மாபியா கும்பல் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடாது சார். இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் சார். இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல சார், என்ன போராட்டமும் படங்க நான் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் எந்த தப்பும் இதுவரை கிளீனாக ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சார் நான் தான் சொல்லிட்டு அருள்பதி தலைமையில் நடந்துட்டு இருக்கு சார். இது இதுக்கு மேலே நான் என்ன சார் சொல்றது? அருள்பதி என்ன பண்ணிடுவார், என்ன உயிரை எடுத்துருவாரா? எடுக்கட்டும் சார், எத்தனை நாள் சார் பொறுமையாக இருக்கிறது? தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு சார் அருள்பதி தலைமையில் ஒரு டீம் சார். அதை வேணா கண்டுபிடிக்க சொல்லுங்க எல்லாரும் யாருங்கிறத. நான் நாளைக்கு சிஎம் பார்க்க போறேங்கிறேன்ல, யார் வந்தாலும் சரி வரலாற்று சரி, நான் சிஎம் பார்க்க போற உறுதி சார். உள்நோக்கமா சொல்லிடவா? இது ஒவ்வொரு ஏரியாவிலும் பண்றதுக்கு 5% கமிஷன் இருக்கு, உங்களுக்கு நோட் பண்ணிக்கிட்டுங்க, எழுதுங்க, எல்லா உண்மையும் தெரியட்டும். 5% கமிஷனுக்காக அதுக்கு எல்லாம் நம்ம டேப் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது ஏதாவது என்கிட்ட கேட்பாங்க இருக்கா? அவ்வளோ டேப்லேயும் இருக்கு ஆதாரம் சார். இந்த பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 5% கமிஷன் சார். சார் நிறைய இருக்கு, நான் சூரப்பா பாபா சொல்லியிருக்கேன், சிவகார்த்திகேயனுக்கு இது நடந்திருக்கு. அவர் ஒரு ஹீரோங்கிறதுனால வெளியே சொல்லாமல் போயிட்டாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கு இது நடந்தது, மொட்டை சிவா கெட்ட சிவா மூலமாக லாரன்ஸுக்கு இது நடந்தது. இது இல்லாமல் நிறைய நடிகர்களை மிரட்டி பண்ணியிருக்காங்க, அந்த நடிகர்கள் பேரை நான் இப்போ சொல்லலை. எல்லாருக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார், இந்த ஆதாரங்களை வச்சுட்டு அவங்க இனி இன்வெஸ்டிகேட் பண்ண சார். எனக்கு நடந்ததை சொல்லியாச்சு சார்,
இனி ஒரு காலத்தில் இப்படி ஒரு தவறானது, இப்படி மனரீதியாக மக்களை மற்ற தொழில் பண்ணுறவங்களை பாதிக்க வைக்கக்கூடாது சார். சிம்பிள் ரிக்வஸ்ட் சார், உண்மையில் கண்ணீர் விட்டு கேட்குறேன் சார். மனரீதியாக பாதிக்கப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் லவ் பண்ணுறவங்கிற முறையில் எவ்வளோ படங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் சார் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. இல்லை இந்த தொழில் இல்லாட்டி கூட பரவாயில்ல சார், வேறு தொழிலுக்கு போயிடலாம், பேரலாண்டி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி எனக்கு எதாவது திருட்டன் பண்ணுவான், எதை வேணாலும் பண்ணுவாங்கல்ல சார், எதை பற்றியும் கவலைப்படல சார். இதுக்கு பரவாயில்ல, ஒரு விடிவு காலம் வரணும் சார். சார், புதுசாக வர இன்வெஸ்டருக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு இரும்பு திரையணி ஒரு நல்ல படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணனே ஆசைப்பட்டோம் சார். விசால் நடிச்சிருக்காரு, அவர் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணனே ஆசைப்பட்டது தப்பா? படம் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறோம், ஆசைப்பட்டது தப்புன்னா சொல்லியிருக்கோம் சார். நாங்கள் எப்படியே கிளம்பி போயிடுறோம் சார். இதுக்கு ஒரு விடிவு காலம் வர அடுத்த கட்டம், இதில் ஏதாவது விடிவு காலம் வரனா சாகிற வர நான் உண்ணாவிரதம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அதாவது நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவோன்னு, ஆனால் இவங்க நல்லது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்களை துரத்துறாங்க. வேறு வழி இல்லை, நாம் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். மூணு படம் நாலு படம் நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம், வேறு வழியே இல்லை, அருள் பதியே பண்ணிக்கட்டும். நன்றி.